திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தலும் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திய மங்களம் ஜாய்கிந்த் ஜாய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீ வேல் வாஸ்துஆசிரமம் சீனியர் ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் தமிழ்நாடு. இன்றைக்கி வேல் வாஸ்துஆசிரமத்தில் உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இன்றைக்கி அற்புதமான நாள், அதாவது என்னென்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ஒரு விதமான சஷ்டி. இன்னைக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அற்புதமான சஷ்டி. என்னங்க ஐப்பசி மாதம் சஷ்டி சொன்னீங்களே, கார்த்திகை மாதம் சஷ்டி சொல்கிறீங்களா அப்படின்னா, இன்னைக்கு கார்த்திகை மாத சஷ்டி. கார்த்திகை வந்து விளக்கேற்றக்கூடிய அற்புதமான நாள். கார்த்திகை தீபம் அற்புதமான விஷயத்தை உருவாக்கக்கூடிய இன்னைக்கு அற்புதமான சஷ்டி. இந்த கார்த்திகை மாத சஷ்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம முருகனை நினச்சிக்கிட்டு, அதாவது கொடிமரம் உள்ள முருகர் கோவிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலையோடு போய் முருகனை போய் வணங்குங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படிங்கிற நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். செவ்வாய் என்றும் வருவாய். நீங்கள் என்றைக்குமே பாசிட்டிவாக பழகணும். எவ்வளோ ஒரு சில விஷயங்கள எனக்கு முதல்ல தவறான விஷயம் சொன்னால் நான் நெகட்டிவாக பேசணும்னு நினைக்காதீங்க. நான் நெகட்டிவாக பேசுனது என்னை மன்னிச்சிங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், செவ்வாய் வெறுவாயின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வருவாய் அப்படின்னு பாசிட்டிவாக பேசுங்க. யாராவது வெறுவாய் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரியுங்களா சொல்லணும், செவ்வாய்க்கிழமை தாங்க செய்யணும். இந்த செய்யக்கூடாதுன்னு சொல்ல இடத்துல நம்ம செவ்வாய்க்கிழமை செஞ்சு வெற்றி பெற்று காட்டணும். அப்போ இன்றைக்கி அற்புதமான கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான சஷ்டி யாருக்குன்னா முருகருக்கு. அந்த கார்த்திகை மாதங்கிறதே அற்புதமான விஷயம். இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகனுக்கு வந்து அற்புதமான நாள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வைரக்கிரீடம் வைப்பாங்க செவ்வாய்க்கிழமை. அப்போ நம்ம இதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ திருச்செந்தூரில் இருக்கீங்களா, நீ போய் முருகரை போய் செவ்வாய்க்கிழமை பாருங்கள். இரவு வந்து 6-7 இல்லை 6:30-7 இல்லை 8-9 இந்த மாதிரி செவ்வாய் ஓரையில் போய் இந்த முருகரை போய் பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்கும். அப்போ செவ்வரளி மாலை, தாமரை தண்டு திரி, நல்லெண்ணெய் தீபம், புது விளக்கு, தீப்பெட்டி புதுசு, துடைக்கிறதுக்கு துணி கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கை ஏற்றின உடனே கையில் என்ன இருக்குன்னு சொல்லி டப்புன்னு செலுத்துறோம். அது மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். ஒரு ஆலயத்தை உருவாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம வீட்டில், நான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன், நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம், விளக்கேற்றுறோம், நீ கையில் என்ன இருக்கேன்னு சொல்லி நம்ம செவுத்துல அப்புவோமா, அப்போ என்ன சொல்லுவோம், யோ பெயிண்ட் அடிச்சிருக்கோய்யா, 100,000 செலவாச்சியா, நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேய்யா அப்படிங்கிறோம்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு நீதி, கோவிலுக்கு ஒரு நீதியா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் கையில் துணி எடுத்துகிட்டு போகணும் நிச்சயமாக. அதே போன்று நம்ம ஒரு பையில் ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு அங்கே போய் தீப்பெட்டி ஓசிக்கு நிற்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும், முருகனோட போய் நம்ம இணையணும்னா முருகன்கிட்ட போய் நம்ம குழந்தை மாதிரி பேசணும். எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, சூப்பராக இருக்கேன், குழந்தை பேர் வேணுமா கேளுங்க, நான் மிகப்பெரிய வெற்றி பெறணுமா கேளுங்க, வியாபாரத்தில் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறணுமா கேளுங்க. அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய முருகர் வந்து பயங்கரமான ஆள். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றலாம் தொடப்பமா, ஐயோ பெயிண்ட் அடிச்சிருக்கோம், எந்த கலர் பெயிண்ட் அது, அப்போ என்ன, அதே தான் கோவிலுக்கும் பொருந்தும். அப்போ யார்கிட்ட இரவல் கேட்காதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. இன்றைக்கி போங்க கோவிலில் போய் அமைதியாக செவ்வாய்க்கிழமை முருகனை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கவும் சிறந்த நாள். இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடன் அடைக்கலாம். செவ்வாய்க்கிழமை குளிகையில் வரக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடன் அடைப்பது மிகவும் சிறந்த விஷயம். என்னுடைய நண்பர் கேட்டிருந்தாங்க, கடன் அடைக்க என்னங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாங்க. ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளிலும் செவ்வாய் ஓரை
குளிகை நீங்கள் கடன் அடைப்பது ரொம்ப சால சிறந்தது. அதாவது ஒரு 10,000 ரூபா இருக்கா, ஒரு 10 லட்சம் கடன் இருக்கா, ஒரு 10,000 ரூபா கொடுங்க, ஒரு 1,000 ரூபா எடுத்து வைங்க கொடுங்க. அப்போ இந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கும் பொழுது கடன் அடையும். அந்த குளிகைங்கிறது திரும்ப திரும்ப பணம் கொடுக்க வச்சு உங்களை மிகப்பெரிய லெவலில் செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும். இப்போ நல்ல விஷயங்களையும் நம்ம செய்யலாம். அந்த மாதிரி நாளில் செவ்வாய்க்கிழமை செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னா அற்புதமாக நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது தாமரை தண்டு திரி நல்லெண்ணெய் தீபம் புது மண் விளக்கு, அங்கே போய் விளக்கு போட்ட விளக்கு எடுத்து ஓசியை விளக்கு போடாதீங்க, அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். புது விளக்கு ஒரு மண் குயவனை நீங்கள் வாழ வைக்கிறீங்க. நம்ம போகிறோம் ஒரு மாலுக்கு போகிறோம், மாலுக்கு போய் இப்போ பைக்கு அங்கே ஒரு பை வாங்கினா பைக்கு 10 ரூபா காசு போடுறோம், அந்த இடத்துல 10,000 ரூபா ஜாமான் வாங்கிட்டு பைக்கும் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் இங்கே ஒரு புது மண் விளக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா மண் விளக்கு வாங்குங்க, விளக்கு போடுங்க. ஒரு மண் வேலை செய்யக்கூடிய அந்த விளக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஆளை வாழ வைக்க போகிறீங்கிற முதல் எடுத்தோடனே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கும் பொழுதே ஒரு மண் விளக்கை புது மண் விளக்கில் வச்சு விளக்கேற்றும் பொழுது நமக்கு அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தும். தாமரை தண்டு திரியிலேயே நம்ம விளக்கு போட சொல்கிறப்போ தாமரை வந்து கீழே தண்ணி இருக்குது அப்படின்னா கீழே நிற்கும், அதே மாதிரி நல்லா உயரமாக போயிட்டாலும் தாமரை மேலே தான் மதக்கு மேலே தண்ணிக்குள்ளே முழுகாது. அப்போ நம்ம இந்த மாதிரி சுமைகளிலிருந்து நம்ம மேலே ஜம்முன்னு வரணும், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். ஏன்னா எனக்கு தாமரை தண்டு திரியே இல்லைங்க தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் நூல் பஞ்சு திரிய போடுங்க, நூல் திரிய போடுங்க, உங்கள் விருப்பம். ஆனால் அந்த இடத்துல போய் கூடயும் திரியக்கூடியும் ஓசி வாங்காதீங்க, அது மிகப்பெரிய தவறான விஷயம். என்னால் பெரிய கொடிமரம் உள்ள முருகர் கோவிலுக்கு இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் போய் இன்றைக்கி விளக்கு போடுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமான விஷயம் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றம். இன்றைக்கி ஸ்ரீ வேல் வாஸ்துஷாஸ்திரத்தில் உங்களுக்கு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன். எங்கே முருகர் கோவில் இருந்தாலும் போடுங்க, அப்படியே முடியலன்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள முருகர் இருப்பார் கண் நிச்சயமாக, அந்த முருகர்கிட்ட போய் நீங்கள் மனமுருகி மனம் கசிந்து விளக்கு போடுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை இந்த நேரத்தில் நீங்கள் கடன் அடைப்பது மிகவும் சிறப்பான விஷயம். இன்றைக்கி அற்புதமான சஷ்டி வளர்பிறை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அற்புதமான விஷயம். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகலாம். நான் உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். உண்மையாலும் மன்னிச்சிங்க, நேற்றே இந்த வீடியோ போட்டிருக்கணும், நேற்று மிகப்பெரிய விஷயத்தினால என்னால் வீடியோ போட முடியல. அந்த நான் நேற்று என்ன விஷயம் பண்ணதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். அப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்குங்க. இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவியேன் பிரபஞ்சன் நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.